சரியா 2:30. நான் திரும்ப திரும்ப கேட்டேன் வெண்ணிலாட்ட, இந்த நேரம் தான் எனக்கு கொடுக்கணுமா, ஏதோ கொஞ்சம் கருணை காட்டி பிறகு மாத்தி கொடுக்க கூடாதா அப்படின்னு. நெய் சோறுங்க, மனசாட்சியோடு பேசணும். நம்ம என்ன பேசணும்? நெய் சோறு ஏசி ஹாலு சாஞ்சு உட்கார நாற்காலி எப்படி இருக்கும்? இதில் என்னன்னா, அவங்க எனக்கு கண்டிஷன் போட்டு அனுப்புறாங்க, யாரும் தூங்கக்கூடாதுங்க, எல்லாரையும் முழிக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஒரு என்னன்னா, நமக்கு பாட வராது. இப்போ விஜயலட்சுமி அம்மா மாதிரி பாடலான்னு பார்த்தாலும் நம்ம தொண்டைக்கு பாடினா எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்துக்கங்க. ஒரு காலத்தில் உண்மையிலே பாடினுங்க, சிரிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் பாருங்க. இப்போ எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு பெண்ணியம் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. காலையிலிருந்து பேசிய விடயங்கள் எல்லாம் நான் உண்மையில் சொல்ல போனால் வியந்துட்டேன், பயந்துட்டேன். எங்கள் அக்கா என்னன்னா, சிலப்பதிகாரத்தை தலைகில பிரட்டி ஒப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க மணிமேகலை காப்பியம் சங்க கால இலக்கியம், நான் ஒன்றுமே ரெடி பண்ணலீங்க. பெரியோ சிலப்பதிகாரம் பட்டினப்பாளை போகலாமா, அங்கே போயிட்டாங்க. சிலப்பதிகாரம் போகலாமா, அங்கேயும் போயிட்டாங்க. தொல்காப்பியம் போகலாமா, அவங்க மாவன் கிள்ளி வரைக்கும் போயிட்டாங்க மருத்துவர் அவர்கள். நம்ம பெண்ணியம் குறித்து பேசணும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெண்ணியம் இருக்கு பார்த்தீங்களா, திராவிடத்தால் மூழ்கடிக்கப்பட்ட பெண்ணியம். அந்த பெண்ணியத்திற்கும் உண்மையில் நிஜத்தில் ஒரு பெண்ணியம் எப்படி இருக்க வேண்டும் என்ற பெண்ணியத்திற்குமான வேறுபாட்டையும், அந்த பெண்ணிய யார் கையில் இருக்கிறது என்பதை சொல்லவும் தான் உங்க முன்னால் வந்தது. இருக்கிறது என்பதை சொல்லவும் தான் உங்க முன்னால் வந்தது. ஒரு ஆகச்சிறந்த பெண்ணியம் என்பது வீரம், கொடை, அறம், ஆற்றல் என்ற எல்லாவற்றையும் கட்டமைக்கக்கூடியதாகத்தான் பெண்ணியம் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. ஆனா இப்ப எப்படி ஆயிப்போச்சு தெரியுங்களா? இப்ப என்ன அப்படின்னா, மண்ணியம் காக்க வந்த ஆகப்பெரும் கொடையாம் பெண்ணியம் இன்று மதுக்கடைகளை பப்புல டான்ஸ் ஆடுறதாக மாறிவிட்டது. அதுதான் இன்னைக்கு பெண்ணியமா மாறிடுச்சு. பெண்ணை நினைச்சுக்கிறாங்க, ஒரு வளர்ந்து விட்ட நவீன காலத்தில் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன எப்படி இருக்கணும்? ஒரு ஆணை போன்று உடை உடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஆணை போன்று, ஆணை மாதிரியாக கம்பீரமாக ஆணை போன்று நடக்க வேண்டும். ஒரு மிடுக்கான தோற்றத்தோடு இருக்க வேண்டும். தைரியமாக ஆண்கள் போன்று பேச வேண்டும். ஆண்களை போன்று நாங்களும் திருமணத்திலும் சரி, எல்லா நடவடிக்கையிலும் சரி, ஒரு அவர்களை போன்று நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எல்லாவற்றையும் இப்போது பேசியிருக்கிறார்கள். இதுல நிறைய கருத்து முரண்கள் இருக்கலாம், எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை செய்ய வேண்டாம். இடையில நான் ஒரு வாதத்தை, பெண்ணியம் குறித்த ஒரு வாதத்தை கேட்டிருந்தேன். அப்ப அந்த அம்மா சொல்லு, எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள தேவையில்லை, குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, என் கணவர் பெற்றுக்கொள்கிறாரா, அவருக்கு கர்ப்பப்பை இருந்தா அவர் பெற்றிருப்பார், அவர் பெற்றுக்கொள்கிறாரா, நான் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒன்றை சொல்லுகிறேன், குழந்தைகளை பெற்றுக்கொள்வது உங்களுடைய உரிமை. ஆனால் நிதர்சன பெண்ணியம் என்னவென்றால், நல்ல குழந்தைகளை, அறம் வாய்ந்த குழந்தைகளை இந்த மண்ணுக்கு கொடுப்பதுதான் ஆக சிறந்த பெண்ணியம். 2019 கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட கடலோடி மக்களுக்காகவும் விவசாய பெருங்குடி மக்களுக்காகவும் ஓ அந்த நிவாரண தொகை முறையாக வரவில்லைன்னு நாகப்பட்டினத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அப்ப நான் நாம் தமிழர் கட்சியில எல்லாம் கிடையாது. அப்ப மீனவ மக்கள், கடலோடி மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கான ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்னு என்ன வந்து அழைக்கிறாங்க. நான் வரேன், நான் பேசிவிட்டு இறங்கி வந்து விடுகிறேன். பிறகு கொஞ்ச நாள்லயே எனக்கு வட சென்னையில நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அண்ணன் கூப்பிட்டு சொல்றாங்க. நான் அப்போது இங்க வந்து போட்டிக்கிடுறேன். போட்டிக்கிட்டோன்னா முதல்ல ஒரு ஊடகத்துக்கு போய் இப்போ பேட்டி கொடுக்கணும். நல்லா கேளுங்க, நான் ஒரு கிராமத்துக்காரி, 6 ஆகி வெளியில எழுந்திரிச்சு வந்தேன்னா இந்த நேரம் மேக்கப் பண்ணிட்டு இவன் எங்கே போறா அப்படின்னு கேட்குற ஒரு ஒரு உள்ளூர் கிராமங்களை சார்ந்த ஒரு கிராமத்துக்காரி. அந்த கிராமத்திலிருந்து வெளியே வந்த அவர், நான் வந்து அண்ணன்கிட்ட நான் பேசும்போது அண்ணனுக்கு நினைவு இருக்கானான்னு தெரியல. ஒரு உடனே நாடாளுமன்றம்ட்டாங்க, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எம்பி கேண்டிடேட்டு, யோசிச்சு பாருங்க. நான் வார்டு மெம்பராகவே நின்னதில்லை. நான் சொல்கிறேன் அண்ணன், நான் ஒரு வார்டு மெம்பராக கூட நின்னதில்லைண்ணே, எனக்கு இந்த தகுதி இருக்கானு நான் பார்க்கணுண்ணே அப்படின்றேன். இந்த தகுதியை தேடுற தெரியுமா, நீ தான் தகுதியான ஆள் அப்படின்னு கூட நிற்க வச்சுட்டாங்க. நான் மஞ்சள் பூசிங்க, பொட்டு வச்சு பூ வச்சு இந்த மாதிரி ஒரு புடவை கட்டி பேட்டி கொடுக்க வந்து நிற்கிறேன். இங்கு சென்னையில் வளர்ந்திருக்கக்கூடிய பெண்ணியவாதிகளில் ஒரு சிலர்
அதான் இந்த திராவிடத்தில் மூழ்கி போன ஒரு சிலர் ஒரு பேட்டி எனக்கு நான் கொடுத்து விட்ட பிறகு அந்த கீழே போய் ஒரு பதிவு கமெண்ட் சொல்கிறாங்களே அந்த பதிவு போடுறாரு. என்ன போடுறாரு? எட்டு மூளை சேலை கட்டி வந்து பேசுவதற்கு பேர் பெண்ணியமா? பேர் அரக்கால் டவுசர் போட்டு வந்து பேசினா தான் பெண்ணியமா? ஒரு பெண் போடுறாங்கங்க. அப்ப நீங்க எதை பெண்ணியமாக வரையறுக்கிறீங்க? ஒரு கிராமத்தில் இருந்து அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினுடைய இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் உடைத்தறிந்து விட்டு அதையும் தாண்டி ஒருவள் தனக்கான, தன் இனத்திற்கான, தன் வளத்திற்கான, தன் இனத்திற்கான அரசியலை ஒருவள் எல்லா தடைகளையும் உடைத்து வந்து அவள் எட்டு மலை சேலை கட்டியிருந்தார் என்ன, பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பேசுகிறான் என்றால் அதுதான் பெண்ணியம். எது பெண்ணியம்? ஆணுக்கு நிகராக, ஆணுக்கு இணையாக ஒன்று செய்வதில்லை. உன்னுடைய பெண்மையை ஆணுக்கு நிகராக உயர்த்துவது பெண்ணியம், ஆணை விட அதிகமாக்குவது பெண்ணியம். உன்னை போன்று அந்த ஒரு அன்பிலும் அறத்திலும் பண்பிலும் ஒரு ஆண் மாற நினைத்தால் அங்கு வெற்றி பெற்றது பெண்ணியம். அதுதான் பெண். உடை உடுத்துவதில் நாங்கள் சொல்லல, ஆனால் இதை காரணம் சொல்லி நீங்கள் சொல்வதுதான் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். அதுதான் நம்ம பேச வேண்டியது. நான் பெண்ணியத்தை எங்கு பார்த்தேன் தெரியுங்களா? வீரத்தில் பார்க்கறேன், அறத்தில் பார்க்கறேன், கொடையில் பார்க்கறேன். என்னால சொல்ல வரலீங்க, ஒரு அம்மா அவங்களா பேட்டி கொடுக்குறாங்க, பெரிய வெப்சைட்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவற்றையெல்லாம் தான் இவங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஏழை குழந்தைகளுக்கான, நல்ல பிள்ளைகளுக்கான, ஏழை பிள்ளைகளுக்கான கல்வியை பற்றி பேசுவதற்கு ஒருத்தரும் இல்லை. எனக்கு முன்னாலே அருமை சகோதரி கார்த்திகா பேசினாங்க இல்லையா, பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்ட தளத்தில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போடுவாங்கல்ல, ஜஸ்டிஸ் பார் அந்த பொண்ணு, ஜஸ்டிஸ் பார் இந்த பொண்ணு. அதோடு இவர்களுடைய வாதிடுவது முடிந்து விட்டது. எத்தனை கிராமங்களுக்கு இவர்கள் சென்று குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுகின்ற பெண்களை எல்லாம் கண்டறிந்து அந்த மாவட்ட நீதி குழுக்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதை பார்த்து வாதாடி வழக்காடி அந்த குழந்தை, அந்த பெண்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தந்தவர்கள் எந்த பெண்ணியவாதிகள்? எந்த பெண்ணியவாதிகள்? நான் இதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பில் வேலை பார்த்தேன். அந்த அமைப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது திருவாரூர் மாவட்டம், எனது அருமை தம்பி இடும்பவனம் கார்த்திக் அவர்களுடைய பக்கத்து ஊராட்சி. அந்த பக்கத்து ஊராட்சியில் ஒரு, உங்களுக்கு தெரியும், சாதிய கட்டமைப்புகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில பகுதியெல்லாம் இருந்திருக்கிறதா, அது போன்ற ஒரு ஊராட்சி. அங்கே வந்து அது வந்து ஒரு தனி தொகுதி, ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க தனி தொகுதி. அதில் ஒரு பெண், கண்டிப்பாக பெண்ணுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஆளை நிறுத்தணும். அங்கே எப்படின்னா, ஆதி தமிழ்குடி பெண்கள்ல இருந்து ஊராட்சி மன்ற தலைவராக வந்தாலும் அங்க வந்து அந்த துணைத் தலைவர் என்ன சொல்றாரோ அதான் கேட்டோம். ஏதாவது ஏதாவது உண்மையில் நடந்ததை நான் சொல்லுகிறேன். அப்போது அங்க நடந்த ஒரு தீமிதி திருவிழா, அதுல அந்த ஆதி தமிழ்குடி மக்கள் அந்த கோயிலில் போய் தீயில இறங்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பொது குளம் ஒன்று இருக்கு, ஒரு கோயிலுக்கு சொந்தமான குளம் ஒன்று இருக்கு. அந்த குளத்தில் போய் அந்த குழந்தைகள் குளிப்பதற்கு இப்போதும் அனுமதி மறுக்கப்பட்டது. நான் சொல்றது ரொம்ப நாள்லாம் இல்லை, 2014-15 மறுக்கப்பட்டது. முற்று முழுவதுமாக ஒரு பெண்ணை எந்த செலவும் இல்லாமல் அங்கே நிற்க வச்சு போய் வேலை செஞ்சு களத்தில் நின்று எல்லா வீடுகளுக்கும் சென்று பேசி அந்த அம்மாவை வெற்றி பெற செய்து ஊராட்சி மன்ற தலைவராக மாற்றி அந்த பெண்ணினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த குளத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் இறங்கி குளிக்க செய்து கோவிலுக்கும் செல்ல வைத்தார். இன்ன வரைக்கும் படிக்காத ஒரு பொண்ணு இப்பவும் அந்த அந்த இடத்துல அந்த குளத்துல இவர்கள் மட்டும்தான் குளிக்கணும் அப்படின்ற நிலையை மாத்தினது ஒரு பெண், ஒரு அடிப்படை கிராமத்திலிருந்து வந்த பெண். அவள் வளர்த்தது பெண்ணியம் அந்த கிராமத்தில். அதைத்தான் நாம் சொல்லணும்.